பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருள் பெருஞ்சோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து அன்பே சிவம். இன்றைய மாலை தவத்திற்கும் அதனை தொடர்ந்து ஞான அமுதம் நிகழ்விற்கும் வருகை புரிந்திருக்கும் அனைத்து மெய்யன்பர்களையும் ஞான வள்ளலார் கோட்டத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். இன்றைய ஞானமுத சொற்பொழிவாளர் ஐயா மாசிலாமணி ஐயா அவர்கள். அவர்கள் தன்னம்பிக்கை பற்றி புத்தகங்கள் எழுதியிருக்கின்றார். மனிதனுக்கு தன்னம்பிக்கை மிகவும் அவசியம். எதிலுமே நம்பிக்கை, தன்னம்பிக்கை இல்லாமல் வாழ்வில் முன்னேற முடியாது. அந்த அளவிலே அவர் ஞான கருத்துக்களை முன்வைத்து புத்தகங்கள் எழுதியுள்ளார். ஏற்கனவே நமது ஞானமுதத்தில் ஐயா அவர்கள் அன்பே சிவம் என்ற தலைப்பில் ஒரு சொற்பொழிவு ஆற்றினார்கள். மிக அழகான சொற்பொழிவு. அது அந்த சயின்டிபிக் அப்ரோச்சில் திருமூலர் சொல்லியிருந்தாலும், அன்பும் சிவனும் வேறல்ல இரண்டன்பார் அறிவிலார் என்று சொல்லியிருந்தாலும் கூட, அது அந்த எலக்ட்ரான் புரோட்டான் தான் ஆட்டம், ஆட்டம்ல போய் எப்படி நம்ம சிவனை பார்க்குறோங்கிறத ஒரு சயின்டிபிக் அப்ரோச்சில் நல்லா நம்மளை நமக்கெல்லாம் ஒரு மெய்யுணை மெய் உணர்வை விஞ்ஞான உணர்வை ஏற்படுத்தினார்கள் ஐயா அவர்கள். என்று சொற்பொழிவாற்ற வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்களை உங்கள் சார்பாகவும் ஞானாலய வள்ளலார் கூட்டத்தின் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் ஐயா. உங்கள் சொற்பொழிவை துவங்கலாம் ஐயா. அன்பே சிவம். அன்பே சிவம், உங்களுடைய அன்மியூட் பண்ணீங்க ஐயா. அன்பே சிவம் ஐயா, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அன்பே சிவம், அன்பே சிவம் ஐயா, கேக்குதுங்களா? அன்பே சுமையா, உங்க டெலிஃபோன் மொபைல்ல அந்த ஒரு கிராஸ் இருக்கு பாருங்க, அது போன்ல, அதை அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். லாஸ்ட் டைம் பேசிட்டீங்களே. அன்பே சுமையா பேசுங்க. அன்பே சிவங்கய்யா, இப்ப அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அன்மியூட் பண்ணீங்க, அன்மியூட் பண்ணீங்க. அத அந்த ஓரத்துல ஒரு கோடு மாதிரி இருக்கு பாருங்க, அது அன்பு. அவ்வளவுதான். ஓகே ஓகே, நன்றி 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 நன்றி. அன்பேஷு, அன்பேஷர், அன்பேஷர், தொடங்கிடலாமா? ஆமாங்கய்யா, அன்பேஷு. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அன்பே சிவம். இந்த ஞான அமுத நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற அத்துணை அன்பர்களுக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கங்களை உரியதாக்கிக் கொள்கிறேன். ஞானாலய வள்ளலார் கோட்டம் தவத்திரு திருஞானானந்த சுவாமிகள் அவர்களினுடைய அருளால்
திருப்பூர் ரவிச்சந்திரன் அவர்கள் இந்த நிகழ்விலே என்னை பேசுமாறு பணித்திருக்கின்றார். அவருக்கு உண்மையிலேயே என்னுடைய வணக்கங்களையும் நன்றிகளையும் உரியதாக்கி எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதியினுடைய கருணையினால் எண்ணிய நான் எண்ணியவார் எனக்கருளும் தெய்வம் என்கின்ற தலைப்பிலே எனக்கு அறிந்தவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இமயஜோதி திருஞானானந்த சுவாமிகளின் நட்பு, அவரோடு இருக்கின்ற ஒரு பாக்கியம் கிடைத்த காரணத்தினால் மட்டுமே வள்ளலார் பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்னுடைய வாழ்க்கையிலே அமைந்தது. இதன் காரணமாக திருவருட்பா பாடல்களையும் கூட சிலவற்றை மனனம் செய்கின்ற பேரும் எனக்கு கிடைத்தது. சிலவற்றை நாம் பார்த்து கற்றுக்கொள்ளுகின்றோம், சிலவற்றை கேட்டு கற்றுக்கொள்ளுகின்றோம். அந்த வகையில தான் திருவருட்பா பாடல்களை மனனம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை உள்ளத்தில் எழுந்தது. அந்த வகையில் அருட்சோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், பொருட்சாரும் மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம், போதாந்த தெய்வம், உயர் நாதாந்த தெய்வம், இருட்பாடு நீக்கி ஒளி ஈந்தருளும் தெய்வம், எண்ணிய நான் எண்ணியவாறு எனக்கருளும் தெய்வம், தெருட்பாடல் உவந்தெனையும் சிவமாக்கும் தெய்வம், சிச்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம். இந்த பாடலை கேட்கின்ற போதும் வாசிக்கின்ற பொழுதும் அல்லது மனனம் செய்த பொழுதும் இந்த வரிகள் என்னுடைய உள்ளத்திலே ஒரு ஆழமான பாதிப்பினை ஏற்படுத்தியது. எண்ணிய நான் எண்ணியவாறு எனக்கு அருளும் தெய்வம். இந்த வார்த்தைகள் திருவள்ளுவருடைய திருக்குறளில் எண்ணிய நான் எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராகப் பெறின் என்கின்ற குறளோடு அதன் கருத்தோடு ஒத்துப்போகிற காரணத்தினால இது குறித்து மேலும் தீவிரமான ஒரு சிந்தனை அல்லது ஒரு ஆய்வு என்று கூட அதை கருதலாம். ஆக அருட்பெரும் ஜோதி ஆகிய இறைவன் மனிதர்களை எப்படி இந்த மண்ணுலகில் படைத்து இருக்கின்றான் என்றால் இந்த வரிகளில் நமக்கு விடை கிடைத்து விடுகிறது. இந்த மனிதர்கள் மனதிலே என்ன எல்லாம் நினைக்கிறார்களோ, எதையெல்லாம் விரும்புகிறார்களோ, எதையெல்லாம் ஆசைப்படுகிறார்களோ, அதையெல்லாம் அடைவதற்கான ஒரு சூட்சுமத்தை, ஒரு இரகசியத்தை நமக்குள்ளே நமக்கு தந்து இந்த உலகத்திலே அருட்பெரும் ஜோதியாகிய ஆண்டவர் நம்மை அனுப்பி வைத்திருக்கிறார், வாழ வைத்திருக்கிறார் என்கிற உண்மையை ஒவ்வொருவரும் இந்த வரிகளை கேட்கிற போதும் வாசிக்கிற போதும் சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்களுக்கெல்லாம் தெரியும் அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் வடலூரிலே சித்தி வளாகத்திலே ஓர் இரவிலே முழுவதுமாக கண்விழித்து ஒரு 1596 வரிகளை கொண்ட தமிழின் பாவகைகளில் ஒன்றான ஆசிரியப்பா
அல்லது அகவற்பா என்று சொல்லக்கூடிய அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதி வைத்த அந்த பாக்களைத்தான் திரு அருட்பா அகவல் என்று நாம் அழைக்கின்றோம். இந்த திரு அருட்பா அகவலிலே இந்த பிரபஞ்ச ரகசியம் முழுவதுமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதை கருத்தூன்றி ஒவ்வொரு வரியாக நாம் வாசிக்கின்ற பொழுது அந்த உண்மையை நம்மால அறிந்து கொள்ள இயலும். இறைவன் இந்த உலகத்திலே மனிதர்களை அருட்பெரும் ஜோதி மனிதர்களை படைத்து மகிழ்ச்சியாக ஆனந்தமாக வாழுவதற்கான வகையை தந்தே இந்த உலகத்திற்கு நம்மை அனுப்பியிருக்கின்றது. ஆனால் பெரும்பான்மையான மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில வறுமையிலும் பற்றாக்குறையிலும் துன்பங்களிலும் அழுந்தி துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரு மாபெரும் ரகசியத்தை இந்த திரு அருட்பா அகவல் நமக்கு தெரிவிக்கின்றது. அந்த அகவலில 107வது 108வது வரிகளாக இரண்டு வரிகள், ஈன்ற நற்றாயினும் இனிய பெருந்தயவு ஆன்ற சிற்சபையில் அருட்பெரும் ஜோதி. முதலில் அருட்பெரும் ஜோதி என்பதனை நம் அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பினும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பெனும் குடில் புகும் அரசே, அன்பெனும் வலைக்குட்படுபரம் பொருளே, அன்பெனும் கரத்தமர் அமுதே, அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்பெனும் உயிர் ஒளிர் அறிவே, அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொளியே, அன்புருவாம் பரசிவமே. அப்ப அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொளியே, அப்ப இந்த அருட்பெரும் ஜோதி அணுவுள் பெரும் ஜோதியாக அமைந்து இருக்கின்றது. அந்த அணுவே சிற்சபையாக நடனம் அங்கே இருக்கக்கூடிய சென்ற வகுப்பிலே சென்ற சொற்பொழிவிலே கூட அதை குறித்து நான் சொன்னேன். அந்த எலக்ட்ரான்கள் புரோட்டான்கள் என்பவைகள், இந்த எலக்ட்ரான்கள் என்பவைகள் எல்லாம் அணு கருவை சுற்றி ஓடிக்கொண்டே இருக்கின்றன, சுற்றி கொண்டே இருக்கின்றன. அவை பார்ப்பதற்கு ஒரு நடனம் போல நம்முடைய கண்களுக்கு காட்சி அளிக்கின்றது. அந்த சிற்சபையுள் நடம் இடுகின்ற அருட்சோதி அருட்பெரும் ஜோதி பெரும் ஜோதி அது வெளிப்படுகிற பொழுது 1000 கோடி சூரிய பிரகாசமுடைய மிக பெரும் ஜோதியாக அது வெளிப்படுகின்றது. அந்த அருட்பெரும் ஜோதி எப்படிப்பட்டது? அது நம்முள் இருந்து நம்முள் உயிராக இருந்து அது நம்மை இயக்கிக் கொண்டு இருக்கின்றது. அது எப்படி? ஈன்ற நற்றாயினும் நம்மை பெற்றெடுத்த நம்முடைய அம்மாவை காட்டிலும் அது நம் மீது பெரும் கருணை கொண்டு, ஈன்ற நற்றாயினும் இனிய பெருந்தயவு கொண்டு, ஆன்ற சிச்சபையில் அருட்பெரும் ஜோதி என்று ராமலிங்க சுவாமிகள் நமக்கு சொல்லுகின்றார். அப்ப இதனை மாணிக்க வாசகர் கூட பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பறிந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மை பெற்ற தாய் நமக்கு, நாம் குழவியாக இருந்த பொழுது நமக்கு பசிக்குமே என்று நினைந்து நினைந்து நமக்கு பாலினை ஊட்டுகின்றாள். இப்ப பால் நினைந்தூட்டும் அத்தகைய தாயினும் சால பறிந்து, அந்த அம்மா கூட சில நேரத்துல
ஒரு குழந்தை செல்வ வளத்தோடு இருக்கின்ற பொழுது, ஒரு குழந்தை வறுமையில் வாடுகின்ற பொழுது, அவளுடைய அன்பு கூட வளமாக வாழுகின்ற மகனின் பால் அல்லது மகளின் பால் செல்லக்கூடும். ஆனால் இறைவன் என்கின்ற அந்த நற்றாய் நம்முடைய தந்தை அந்த உலகியல் தாயை காட்டிலும் மிக பரிவு கொண்டு நாம் வேண்டுவன அனைத்தையும் தரக்கூடிய அருட்பெரும் ஜோதியாக விளங்குகிறது என்பதனை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருட்பாவில அகவலில் 109-110 வரிகளில இன்புரு நான் உளத்து எண்ணியாங்கு எண்ணியாங்கு அன்புற தருசபை அருட்பெரும் ஜோதி என்று ராமலிங்க சுவாமிகள் குறிப்பிடுகின்றார். இந்த உலகத்தில் எந்த ஒன்றையும் பெறுவதற்கு சன்மார்க்கத்தில் இணைந்திருக்கக்கூடிய நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முதல் உண்மை, மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்து ஒன்றை அருட்பெரும் ஜோதி இடத்துல வேண்டுகிற பொழுதுதான் அது உங்களுக்கு கிடைக்கும். ஒருவர் பணக்காரராக இருக்கின்றார், அவர் பணக்காரராக இருப்பதனால் மகிழ்ச்சியாக இருக்கிறாரா, அல்லது மகிழ்ச்சியாக இருப்பதனால் அவர் பணக்காரராக இருக்கிறாரா என்று ஒரு ஆய்வு, ஒரு கேள்வியை நாம் கேட்டா, அவர் மகிழ்ச்சியாக இருக்கிற காரணத்தினால்தான் அவர் செல்வ வளம் மிக்கவராக அனைத்து நலத்தையும் பெறும் நிலையில் அவர் இருக்கிறார் என்று துணிந்து நம்மால சொல்ல முடியும். அப்ப இன்பமாக இருந்து கொண்டு நான் உளத்து எண்ணியாங்கு எண்ணியாங்கு எவற்றையெல்லாம் எப்படி எப்படி நான் நினைக்கிறேனோ அப்படியே அன்புற தருசபை நான் எண்ணுவதை தருகின்ற அருட்பெரும் ஜோதி என்று குறிப்பிடுகின்றார். அப்ப நாம் கேட்கின்ற பொழுது அகவலை பாராயணம் செய்தோ அல்லது அருட்பாக்களை பாடியோ மனம் உருகி திருநாவுக்கரச சொல்லுவது போல காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குய்ப்பது என்று சொல்லுவார்கள். அப்ப நாம் வேண்டுவது எதுவாக இருந்தாலும் அதை பெறுவதற்கு முதலில் காதல் அன்பு பக்தி நமக்கு இறைவன்பால் தேவைப்படுகின்றது. ஏனென்றால் எங்கே நம்பிக்கை இருக்கின்றதோ அங்கேதான் அன்பு நிலவும். அப்ப காதலாகி கசிந்து மனம் கசிந்து நம்முடைய உள்ளம் நெகிழ நம்முடைய ஆன்மா நெகிழ நாம என்ன செய்யணும், உருகி நாம பலமுறை ஓதுதல் செய்ய வேண்டும். அப்படித்தான் நாம கேட்க வேண்டும். அப்ப நம்பிக்கையோடு இங்கே இந்த நம்பிக்கை மிகுந்த முக்கியமான ஒன்றாக இருக்க வேண்டும். அது எப்படி கிடைக்கும்? ஒருவேளை நாம் கேட்பது ஏதாவது ஒரு பெரிய ஒன்றாக இருப்பதாக வைத்துக் கொள்வோம். ஒரு பெரிய பொருளாக இருக்கலாம், அல்லது பணமாக இருக்கலாம், வேறு ஏதாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்முடைய எல்லைக்கு அப்பாற்பட்ட, நம்முடைய சக்திக்கு மீறிய, நம்முடைய தகுதிக்கு அப்பாற்பட்ட ஒன்றை நாம் ஆசைப்பட்டு பிரார்த்தனையில வைக்கின்ற பொழுது, கேட்கின்ற பொழுது, பெரும்பாலும் உலகியலில் வாழ்கின்றவர்களுக்கு ஒரு வினா உண்டாகும். அது என்னன்னா, எப்படி, எங்கு, யாரால், எப்பொழுது என்கின்ற கேள்விகள் உண்டாகும். இந்த கேள்வி எப்பொழுது நம்முடைய மனத்தில் உண்டாகிவிட்டதோ அப்பொழுதே நமக்கு நம்பிக்கை இல்லை என்று ஆகிவிடுகிறது. ஆக அன்பர்களே, நீங்கள் முழு நம்பிக்கையோடு
நீங்கள் பிரார்த்தனையை செய்யுங்கள், நீங்கள் கேளுங்கள். அப்படி கேட்கிற பொழுதுதான் எண்ணிய நான் எண்ணியவாறு எனக்கருளும் தெய்வமாக அந்த அருட்பெரும் ஜோதி விளங்கும் என்பதனை நாம் அகவலினுடைய 161-162 வரிகளை நாம் படித்து பார்க்கிற போது எண்ணிய எண்ணியாந்து இயற்றுக என்று எனை அண்ணி உள் ஓங்கும் அருட்பெரும் ஜோதி எண்ணிய எண்ணியாங்கு இயற்றுக என்று எனை அண்ணி உள் ஓங்கும் அருட்பெரும் ஜோதி என்பது அந்த வரி. அந்த வரிகளையும் நாம கூர்ந்து வாசிக்கின்ற பொழுது எண்ணிய எண்ணியாங்கு எப்படி நான் எண்ணினேனோ அப்படியே எண்ணிய வண்ணம் இயற்றுக, நீங்கள் அதை கற்பனையில உங்களுடைய உள்ளத்தில எண்ணி பார்க்கலாம். இயற்றுக என்று எனை அண்ணி உள் ஓங்கும் என்னை நெருங்கி என்னுள் இருந்து என்னை எனக்கு அறிவிக்கின்றது இந்த அருட்பெரும் ஜோதி. அப்ப நாம் எதை கேட்டாலும் அருட்பெரும் ஜோதி நமக்கு தரும் என்கிற உண்மையை நாம் முழு நம்பிக்கையோடு துளி சந்தேகம் கூட உள்ளத்தில் இல்லாமல் பலமுறை இது குறித்து பேசுகின்ற பொழுது நம்பிக்கை என்கிற ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் பிலீஃப் என்று நாம் சொல்லுகின்றோம். நம்பிக்கை என்பது என்ன என்று ஆராய்ந்து பார்த்தால் நான் ஒன்றை ஒரு கருத்தை சொல்லுகின்றேன், அதை வார்த்தை அளவில் கேட்டு ஆமாம் என்று ஏற்றுக்கொள்ளுவதற்கு பெயர் நம்பிக்கை. ஆனால் எந்த ஒன்றை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டோமோ அதை நம்முடைய வாழ்க்கையின் செயல் வடிவத்திற்கு கொண்டு வருகிற பொழுது அது ஃபெய்த் என்று ஆங்கிலத்தில் சொல்லத்தக்க விசுவாசம் என்று சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த நம்பிக்கையாக அது நம்முள் உண்டாகும். அப்ப அந்த விசுவாசம் என்கிற அந்த உணர்வோடு நாம் என்ன செய்யணும், இறைவனிடத்துல நம்முடைய பிரார்த்தனையை வைக்க வேண்டும். என பல நேரங்களில் இந்த கடவுள் கொள்கை அல்லது இறை நம்பிக்கை என்பதனையே நம்முடைய ஆன்றோர்கள் நம்முடைய முன்னோர்கள் எதற்காக உண்டாக்கி தந்திருக்கிறார்கள், அது ஒரு சத்தியம் அது ஒரு உண்மை என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பாமர நிலையில கீழ்நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களும் அறியாமையில் இருக்கக்கூடிய மனிதர்களும் கூட இந்த உலக வாழ்க்கையை வளமாக செம்மையாக வாழ வேண்டும், அதற்கு ஒரு உபாயம் தேவைப்படுகிறது. அந்த உபாயம்தான் கடவுட்கொள்கை, அந்த உபாயம்தான் பிரார்த்தனை என்பதாக வடிவமைத்து தந்திருக்கிறார்கள். ஆக இந்த நம்பிக்கை இந்த விசுவாசம் அதாவது ஃபெய்த், எதை நம்புகிறோமோ அதை வாழ்க்கையில் செயல்படுத்தி பார்க்கின்ற ஒரு நிலை அதோடு இருக்கிற போது ஏன்னா நம்பிக்கை என்பது என்ன அப்படின்னு சொன்னா எந்த ஒன்றை நம்முடைய 5 புலன்களாலும் காண முடியாதோ அந்த ஒன்றை ஏற்றுக்கொள்ளுவது நம்புவதற்கு பெயர்தான் நம்பிக்கை. நாளை நாம் அனைவரும் உயிரோடு இருப்போம் என்கிற நம்பிக்கை இன்றைக்கு நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற காரணத்தினால்தான் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஒருவேளை அந்த நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் நாம் செயல்படாத ஒரு நிலையில தான் இருப்போம். ஒருவேளை ஒரு பயம் கூட உண்டாகலாம், ஒரு அச்சம் நம்முடைய மனத்தை ஆக்கிரமிக்கலாம். ஆக அந்த நம்பிக்கை மிக முக்கியமான 169-170 அகவல் வரிகளை வாசிக்கின்ற பொழுது எங்கெங்கு இருந்து உயிர் ஏதேது வேண்டினும் அங்கங்கு இருந்து அருள் அருட்பெரும் ஜோதி என்று எழுதப்பட்டிருக்கின்றது. எங்கெங்கு இருந்து உயிர் ஏதேது வேண்டினும்
இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனித மனம் எதை வேண்டினாலும், ஏதேது வேண்டினும், எதை கேட்டாலும் அந்த உயிர் என்று சொல்லுவது உயிரினுடைய படர்க்கை நிலையைத்தான் மனம் என்று நாம் சொல்லுகிறோம். உயிர் மனித உடலில் இருக்கக்கூடிய உயிர் மனமாக செயல்படுகின்றது. அப்ப எங்கெங்கு இருந்து நம்முடைய மனத்தால் ஏதேது வேண்டினும் அங்கங்கு இருந்து அருள் அருப்பெரும் ஜோதி, இந்த ஒரு சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 191-192 வரிகளை நாம் வாசித்து பார்க்கிற பொழுது அருட்பாக வழியிலே எப்படி எண்ணியது என் கருத்து இங்கு எனக்கு அப்படி அருளியது அருட்பெரும் ஜோதி. எப்படி எண்ணியது, இந்த எப்படி சில ரகசியங்களை ராமலிங்க சுவாமிகள் நமக்கு தெரிவிப்பதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் இந்த கருத்தை அகவல் அருட்பாவில கொடுத்திருக்கின்றது. எப்படி எண்ணியது, இந்த எப்படி எண்ணியது, குறிப்பாக மனிதர்கள் நான் யார் என்று எண்ணுகின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய குடிப்பிறப்பையும் தங்களுடைய கல்வி நிலையையும் தங்களுடைய பொருளாதார நிலையையும் சமுதாயத்தில் தங்களுக்கு இருக்கின்ற நிலையையும் குறித்து எண்ணி ஒரு உயர்வு மனப்பான்மையையோ அல்லது தாழ்வு மனப்பான்மையையோ அவர்கள் உள்ளத்தில் உண்டாக்கி கொள்ளுகிறார்கள். அப்படி ஒரு தாழ்வு மனப்பான்மை அவர்களுடைய உள்ளத்திலே உண்டாகின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய ஆசைகளை அல்லது தங்களுடைய இலட்சியங்களை அவர்கள் விருப்பங்களை சிறிதாக கூட எண்ணிக்கொள்ள வாய்ப்பு உண்டு. அப்ப நீ பெரிதாக நினைத்தாலோ அல்லது சிறிதாக நினைத்தாலோ எப்படி எண்ணுகிறாயோ அப்படியே. வள்ளுவர் தன்னுடைய திருக்குறளிலே இப்படி சொல்லுகின்றார், உள்ளுவது எல்லாம் உயர்வு உள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து என்று குறிப்பிடுகின்றார். அப்ப நினைப்பது எல்லாம் மிக பெரிதாக நினையுங்கள். நம்மை சிறிதாக நினைக்க சொல்லி சொல்லுபவர்கள் யார் என்று சொன்னால் நம்மோடு கூட இருக்கிற மனித நண்பர்களும் மனித உறவுகளும் தான் அப்படி நமக்கு சொல்லுகிறார்கள். ஆக எண்ணுவது எல்லாம் உள்ளுவது எல்லாம் உயர்வாக பெரிதாக, திங்க் பிக் என்று சொல் பாரதி சொல்லுவது போல, பெரிதினும் பெரிது கேள் என்பது போல மிக பெரியதாக. அந்த செய்தியைத்தான் ராமலிங்க சுவாமிகள் இப்படி குறிப்பிடுகின்றார், எப்படி எண்ணியது என் கருத்து. அப்ப எப்படி எண்ணுகின்றோம், பெரிதாக என்ன நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி எண்ணியது என் கருத்து இங்கு எனக்கு அப்படி அருளியது அருப்பெரும் ஜோதி. இந்த எப்படி எண்ணியது என்பதுல சுயநலத்தோடு எண்ணுவது ஒன்று, பொதுநலத்தோடு பிறர் நலத்தோடு எண்ணுவது என்பதும் கூட அடங்கும். அப்ப பொதுநலத்தோடு நாம் எண்ணுவது அருப்பெரும் ஜோதியாகிய ஆண்டவர் விரைவாக நமக்கு அருளி தருவார் என்பதுதான் இங்க குறிப்பு. அப்ப எண்ணுவது பிறருக்கு இந்த உலகத்தில மற்றவர்களுக்கு உதவும் வகையில, ஏன்னா மற்றவர்களுக்கு உதவும் வகையில அப்படின்னு சொன்னா இந்த சன்மார்க்க சங்கத்தினுடைய அடிப்படை கோட்பாடே தயவு என்கிற ஒரு கொள்கையின் மேல்தான் கட்டப்பட்டிருக்கின்றது. ஜீவ காருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோள் என்பதுதான் அடிப்படை கொள்கை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, எந்த உள்ளத்தில் ஜீவ காருண்யம் உயிர் இரக்கம் இருக்கின்றதோ அந்த உயிர் ஆசைப்படுகிற வேண்டுகின்ற கேட்கின்ற ஒன்றைத்தான் அருட்பெரும் ஜோதி விரைவாக அவர்களுக்கு அருளுகிறது. சுயநலத்தோடு வேண்டுகின்ற ஒன்று அவ்வளவு விரைவாக அருட்பெரும் ஜோதியால் அருளப்படுவது இல்லை என்பதனை நாம் இங்கே உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்து அகவலிலே வருகின்ற மற்றும் இரண்டு வரிகளை பார்க்கலாம்.
193-194 வரிகள் எத்தகை விழைந்தன என் மனம் இங்கு எனக்கு அத்தகை அருளியது அருட்பெரும் ஜோதி என்றொரு வழி. இங்கே எத்தகை விழைந்தன, நாம எப்படி ஆசைப்பட்டிருந்தாலும் என் மனம் இங்கு எனக்கு, என்னுடைய மனம் இங்கு எனக்கு எப்படி ஆசைப்பட்டிருந்தாலும், எதை நினைத்து வேண்டினாலும், எதை கேட்டாலும், அத்தகை அருளியது அருட்பெரும் ஜோதி. ஒரு பழமொழி ஒன்று உண்டு, Man proposes but God disposes என்று சொல்லுவார். இது ஆங்கிலத்திலே புரிந்து கொள்ளப்பட்ட அளவுக்கு தமிழில் அதை மொழிமாற்றம் செய்யப்பட்ட போது நாம் அதை புரிந்து கொள்ளவில்லை. Man proposes, மனிதன் இது வேண்டும், இது எனக்கு வேண்டும் என்று அவன் கேட்கலாம், ஆசைப்படலாம், இதை நான் செய்ய வேண்டும் என்று அவன் விருப்பப்படலாம். பட் காட் டிஸ்போசஸ், இறைவன் தான் அதனை நடத்தி தருகிறார் என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும். ஆனால் நாம் எப்படி பொருள் கொள்கிறோம்? மனிதன் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கிறது, என்னவோ தெய்வம் தராதது போலவும் தெய்வம் வேறு ஒன்றாக நினைப்பது போலவும் இது தமிழில் மொழிமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது. ஆக நண்பர்களே, நாம் எதை நினைத்து முழு நம்பிக்கையோடு நாம் இறைவனிடத்துல வேண்டினாலும் அதை தருகின்ற ஆற்றல் மிக்கதாக அருட்பெரும் ஜோதி விளங்குகிறது, அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் விளங்குகின்றார் என்பதனை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். 233-234 வரிகள் அகவற்பாவில நாம பார்க்கலாம். எச்சம் நினக்கு இலை எல்லாம் பெருக என்று அச்சம் தவிர்த்தருள் அருட்பெரும் ஜோதி. எச்சம் நினக்கு இலை அப்படின்னு சொன்னா, இங்க எச்சம் என்பது குறைவு என்கிற பொருளிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்ப குறைவு இல்லாமல், எந்த குறைவும் இல்லாமல், எச்சம் நினக்கு இல்லை, உனக்கு எந்த குறைவும் இல்லை, எல்லாம் பெருக என்று அச்சம் தவிர்த்தவருள் அருட்பெரும் ஜோதி. அது நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற அச்சத்தை தவிர்த்து நமக்கு அருள்கின்றது என்கிற பொருள்களில். பெரும்பாலும் மனிதர்கள் ஏதோ ஒன்றை விரும்புகின்ற பொழுது, பெற வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது அவர்களுடைய உள்ளத்தில அச்சம் உண்டாவது இயல்பாக இருக்கிறது, கிடைக்குமா கிடைக்காதா என்பது. ராமலிங்க சுவாமிகள் சில விஷயங்களை நமக்கு சொல்லுகின்றார். உணவு உண்பது எப்படி என்று சொல்லுகிற பொழுது, அரை வயிறு உணவு நாம் உண்ண வேண்டும், அதுதான் உடல் நலத்திற்கு உகந்தது என்று அறிவுறுத்துகின்றார். ஆகாரம் அரை, அது சொல்லுவாங்க கால்வயிறு தண்ணீர், கால்வயிறு காற்று என்பது போல. நித்திரை என்று சொன்னால், தூங்குவது எவ்வளவு என்று சொன்னால், அரைக்கால் என்று சுவாமிகள் நமக்கு சொல்லுகின்றார். மைதுனம் என்பது தாம்பத்திய உறவு பற்றி சொல்லுகின்ற பொழுது வீசம் என்று சொல்லுகின்றார், அதனினும் குறைவானது. நாம இதை எழுதி பார்க்கிற போது ஆகாரம் அரை என்று சொன்னால் 1/2 அரை என்பது நமக்கு புரியும். உறக்கம், அந்த நித்திரை அரைக்கால் என்று சொன்னால் 1/8 என்று சொல்லு எழுதுகின்றோம். அப்ப 1/8 என்று சொல்லுகின்றார். மைதுனம் வீசம் என்று சொல்லுகின்ற பொழுது 1/16 என்று நாம் எழுதுகின்றோம். அப்ப இந்த 16 என்பது தாம்பத்தியத்திற்கு தேவையான 16 ஒரு முறை என்று நாம் அதை பொருட்படுத்திக் கொள்ளலாம். அடுத்தது பயம், பூஜ்யம் என்று நமக்கு அறிவுறுத்துகின்றார். அப்ப வாழ்க்கையிலே அச்சமற்ற ஒரு நிலையிலே மனிதர்கள் வாழ வேண்டும். ஆனால் பெரும்பான்மையான மனிதர்களுக்கு அச்சமே வாழ்க்கையாக இருக்கின்றது. ஆனால் அச்சம் அற்றவர்கள் போன்ற ஒரு நடிப்பிலே வாழ்க்கையை அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டுகிறார்கள், அதுதான் உண்மை. அப்ப இந்த வரிகள் எதை குறிக்கின்றன அப்படின்னு சொன்னா,
உனக்கு எந்த குறையும் இல்லை, எல்லாவற்றையும் நீ பெற முடியும், நீ அச்சத்தை விட்டுவிடு. இதுதான் அருட்பெரும் ஜோதியாகிய ஆண்டவரினுடைய கட்டளை. அதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். திருக்குறள்ல பொச்சாவாமை என்கிற ஒரு அதிகாரத்துல உள்ளியது எய்தல் எழுதுவன் மற்றும் தான் உள்ளியது உள்ள பெறின் என்று ஒரு திருக்குறள். உள்ளியது எய்தல் எழுதுவன் மற்றும் தான் உள்ளியது உள்ள பெறின் என்று. உள்ளியது உள்ள பெறின், எதை நாம் நினைத்தோமோ அதை தொடர்ந்து நினைத்து கொண்டே இருந்தால் இந்த உலகத்துல உள்ளியது எய்தல், நாம் நினைத்ததை எளிமையாக அடைய முடியும். உள்ளியது எய்தல் எழுதுவன் என்று சொல்லுகின்றார். அப்ப இதுதான் இந்த இடத்துல எச்சம் நினக்கு இலை எல்லாம் பெருக என்று அச்சம் தவிர்த்தருள் அருட்பெரும் ஜோதி. ஆக நாம் தொடர்ந்து எந்த ஒன்றையும், அப்ப தொடர்ந்து என்று சொல்லுகிற பொழுது நாம தவத்திலே இருந்து தியானத்திலே இருந்து தொடர்ந்து எதை நாம் பல நேரங்களில் தியானம் என்கிற ஒன்று எதற்காக கற்றுத்தரப்படுகிறது, தியானத்தை சொல்லுகிறவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், உங்களுடைய எண்ணங்களை உங்களுடைய மனதை அடக்குகின்ற ஒரு பயிற்சி தியானம் என்று சொல்லுகின்றார்கள், அல்லது உடல் நலத்திற்கான ஒரு பயிற்சி என்று சொல்லுகின்றார்கள். இப்படி பல காரணங்களை சொன்னாலும் தியானம் என்பது அலைவாய்ந்து கொண்டிருக்கிற மனதை அடக்கி ஆல்பா நிலை என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு உறக்கமும் விழிப்பும் அற்ற ஒரு நிலையில், தூங்காமல் தூங்குகிற ஒரு நிலைக்கு நம்மை இட்டு சென்று அந்த தூங்காமல் தூங்குகிற நிலையில் அந்த அறிதுயில் என்கிற அந்த நிலையில் நம்முடைய ஆசைகளை அபிலாஷைகளை விருப்பங்களை நாம கற்பனைகளாக அல்லது மன ஆழ்மன கட்டளைகளாக நம்முடைய உள்ளத்தில பதிவு செய்கின்ற பொழுது அவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவமாக பெறப்படும் என்பதற்காகத்தான் இந்த தவம் இந்த தியானம் என்பது நமக்கு கற்றுத்தரப்படுகின்றது. இதைத்தான் நம்முடைய புராணங்களிலும் நம்முடைய இதிகாசங்களிலும் பல பேரு இல்லற வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கையை விட்டு கானகம் ஏகி கடுந்தவம் புரிந்து வரங்களை பெற்றதாக நாம் வாசித்து இருக்கின்றோம். ஆனால் அவைகளெல்லாம் கட்டுக்கதைகள் என்று பல நேரங்களில் நாம் அதை பெரிதாக ஆய்வு செய்வது இல்லை, நினைத்து பார்ப்பதும் இல்லை. ஆனால் அதை நாம் இங்கே நினைத்து பார்க்க வேண்டும். 299-300 வரிகளில் நம்முடைய அகவற்பாக்களில நவையிலா உளத்தில் நாடிய அவையெல்லாம் அளித்தருள் அருட்பெரும் ஜோதி. இதுதான் ரொம்ப முக்கியமான வரி. இதற்கு முன்னதாக நாம் நம்பிக்கையை பற்றி பேசினோம், பலவற்றை பார்த்தோம். நவையிலா உளத்தில், நவையிலா உளம் அப்படின்னு சொன்னா குற்றம் இல்லாத குறை இல்லாத அந்த உள்ளம், அப்ப சுத்தமான உள்ளமாக இருக்க வேண்டும். ஏன்னா பல எதிர்மறை குணங்களை தாங்கி இருக்கிற குணத்தோடு நாம் எதை வேண்டினாலும் அது நமக்கு கிடைக்காது. மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீரவர என்பது வள்ளுவருடைய வாக்கு. அப்ப ஒருவன் தர்மத்தை கடைபிடிக்கிறான் அல்லது தர்ம சிந்தனையோடு ஒருவன் இருக்கிறான் என்று சொன்னால் அவன் மனத்தில் மாசு அற்றவனாக இருக்க வேண்டும். சரி, அப்ப மன மாசுகள் எது என்று கேட்டால் வள்ளுவர் சொல்றாரு, அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்காய் என்றது அறம் என்று சொல்லுகின்றார். அப்ப அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இந்த நான்கையும் சொல்லுகின்றார். வடநூல் என்ன சொல்றாங்க, காம குரோத லோப மோக மத மாச்சரிய என்று சொல்லுகிறார்கள். அப்ப பேராசை, கடும் சிதம் இல்லையா, கடும் பற்று, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, முறையற்ற பால் கவர்ச்சி என்றெல்லாம் சொல்லுகின்றோம், வஞ்சம் என்று சொல்லுகின்றோம். இவைகளைத்தான் இந்த அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் அடிப்படையாக இந்த எதிர்மறை குணங்கள் தான் நம்முடைய உள்ளத்தில உண்டாகின்றன. அந்த நவையிலா உள்ளத்தில் இந்த குற்றங்கள் இல்லாத உள்ளத்தோடு
நாடிய நாடிய நாம் எவையெல்லாம் விரும்புகின்றோமோ அவையெல்லாம் அளித்தருள் அருட்பெரும் ஜோதி. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த அரு குணங்களை, இந்த எதிர்மறை குணங்களை நாம் விட்டுவிட்டு அருட்பெரும் ஜோதி ஆண்டவரிடத்துல முழு நம்பிக்கையோடு உணர்ச்சி பூர்வமாக திரும்ப 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 தியானத்திலிருந்து அல்லது தவத்திலிருந்து நாம் வேண்டுகின்ற பொழுது எண்ணிய நான் எண்ணியவாறு எனக்கருளும் தெய்வம், இந்த கருத்தைத்தான் ராமலிங்க சுவாமிகள் அந்த பாடல் வரிகளிலே நமக்கு தந்திருக்கின்றார்கள். 873-874 அகவற்பா வரிகளை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது சித்தெல்லாம் வல்ல திரளளித்து எனக்கே அத்தன் என்று ஓங்கும் அருட்பெரும் ஜோதி என்று வருகின்றது. அப்ப நினைத்ததையெல்லாம் அடையக்கூடிய சித்து, அந்த சித்தத்தை நமக்கு அருட்பெரும் ஜோதி அளித்திருக்கின்றது. சித்தெல்லாம் வல்ல திரள் அளித்து எனக்கே அத்தன் என்று ஓங்கும் அருட்பெரும் ஜோதி, அந்த அருட்பெரும் ஜோதி எனக்கு தந்தையாக இருக்கின்றது. அத்தன், அத்தன் என்கிற சொல்லுக்கு தந்தை என்று நாம் பொருள் கொள்ளலாம். ஐயா நமக்கு ஹாஃப் அன் அவர் தான், இன்னொரு நாளைக்கு கொஞ்சம் உங்களோட சொற்பொழிவு அருமையா இருக்கு, இன்னொரு நாளைக்கு கொஞ்சம் கன்னி பண்ணிக்கோங்க. நான் இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறேன். அப்ப எண்ணிய நான் எண்ணியவாறு எனக்கருளும் தெய்வம் என்பது அது நம்ப முடியாதது என்பது போல ஒரு சிலர் நினைக்கக்கூடும். அதற்காகத்தான் இந்த அகவல் பாவினுடைய 873-874 வரிகளை இங்கே நான் சொல்லி காட்டுகின்றேன். சித்தெல்லாம் வல்ல திரளளித்தெனக்கே அத்தன் என்று ஓங்கும் அருட்பெரும் ஜோதி என்று சுவாமிகள் நமக்கு தந்திருக்கின்றார். ஆக நண்பர்களே, அன்பர்களே, பிரபஞ்சத்தினுடைய மாபெரும் ரகசியத்தை அருட்பா அகவல் நமக்கு தந்திருக்கின்றது. அதை ஓதுகின்ற பொழுது முறைமைக்காக ஓதாமல் அதன் பொருளுணர்ந்து ஓதுகின்ற பொழுது இந்த மாபெரும் ரகசியங்களை உணர்ந்து நம்மாலும் கூட சில அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில உண்டாக்க முடியும், நமக்கு தேவையான உலகத்தை நம்மால் சிருஷ்டித்துக் கொள்ள முடியும் என்கின்ற உண்மையை உங்களிடத்தில் சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பே சிவம், அன்பே சிவம். நன்றி. அன்பே சிவம் ஐயா, அன்பே சிவம், அன்பே சிவம். அருமையான உரை ஐயா அவர்கள். இன்னைக்கு எண்ணிய நான் எண்ணியவாருங்கு எண்ணியவாறு எனக்கருளும் தெய்வம் என்ற தலைப்புல நம்ம வள்ளல் பெருமான் தாத்தா அவர்கள் அருட்சோதி தெய்வம் இணையாள வந்த தெய்வம் என்ற அந்த அருட்பா அகவலில் உள்ள வரிகளை கூறி அழகான திருவருட்பா பாடல் வரிகளை அங்கங்கே எடுத்துக்காட்டி அதற்குரிய திருக்குறள் பாடல்களையும் திருநாவுக்கரசர் தாத்தா பாடிய பாடல்களையும் மாணிக்கவாசர் தாத்தா பாடல்களையும் பாடலைந்து விட்டும் என்ற பாடலையும் அழகாக எடுத்துக்காட்டி நமக்கு கூறினார்கள். அது தவிர வாழ்க்கை தத்துவத்தையும் எடுத்து கூறினார்கள். உறக்கம் எத்தனை பங்கு, உணவு எத்தனை பங்கு, 1/4, 1/4 ஆகாரம், நித்திரை 1/8, தாமத்தியம் 1/16 என்பதையெல்லாம் எடுத்து கூறினார்கள். அது தவிர நம்பிக்கை மனிதனுக்கு மிகவும் அவசியம் என்பதையும் நாம் ஆண்டவன் மீது எவ்வாறு நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதையும் மேன் ப்ரொபோசஸ் காட் டிஸ்போசஸ் என்பதை தமிழாக்கம் தவறாக செய்திருக்கிறார் என்பதையும் மிக அழகாக தெளிவாக எடுத்துக் கூறினார்கள். ஐயா அவர்களின் சொற்பொழிவு நமக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறது. ஐயா அவர்களுக்கு வளர்த்த ஞானானந்த வள்ளலார் கூட்டத்தின் சார்பாகவும் பயன்பர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பே சிவம் ஐயா, அன்பே சிவம், அன்பே சிவம், அன்பே சிவம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. உலக மக்கள் எல்லாம் நன்மக்களாக
நன்மக்கள் எல்லாம் சன்மார்க்கிகளாக, சன்மார்க்கிகள் எல்லாம் நிலைத்த நலம் பெற்று வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா நெறி குவலயமெல்லாம் ஓங்குக, வள்ளல் மலர்ப்பதம் வாழ்க வாழ்க வாழ்க, அன்பே சிவம் அன்பே சிவம் அன்பே சிவம். திருவருட்பா பிரகாச வள்ளல் பெருமானின் திவ்ய திருவடிகள் சரணம் சரணம் சரணம். சர்க்குருநாத சங்கர பரமஹம்ச பெருமானின் திவ்ய திருவடிகள் சரணம் சரணம் சரணம். அருளானந்த திருவள்ளுவநாதர் பெருமானின் திவ்ய திருவடிகள் சரணம் சரணம் சரணம். எண்ணிலா கோடி சித்தர் பெருமானின் திவ்ய திருவடிகள் சரணம் சரணம் சரணம். சர்க்குருநாத சுவாமிகளின் திவ்ய திருவடிகள் சரணம் சரணம் சரணம். அன்பே சிவம் அன்பே சிவம் அன்பே சிவம். இத்துடன் இன்றைய மாலை ஞான அமுதத்தை நிறைவு செய்கின்றோம். மீண்டும் நாளை காலை தவத்திலும் ஞான பிடியலிலும் சந்திப்போம். அன்பே சிவம் அன்பே சிவம் அன்பே சிவம் அன்பே சிவம்.